நடிகர் திலகம் டிவி மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ மற்றும் ஒரு சிறப்பு பதிவு. ஸோ இந்த ஒரு சிறப்பு பதிவுக்கு அப்புறம் வந்து நம்ம ஃபிலிமோகிராஃபி பற்றி நாளையிலிருந்து வந்து ஃபிலிமோகிராஃபி நிகழ்ச்சிக்கு போவோம். ஸோ இதற்கு முந்தைய சிறப்பு பகுதி பார்த்தீங்க அப்படின்னா, நடிகர் திலகம் வந்து முதல் திரைப்படத்திலிருந்து 25 திரைப்படங்களை வந்து நடித்து முடித்த ஒரு மைல் ஸ்டோன் 1 அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து முதல்ல வந்து பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்க போறது வந்து மைல் ஸ்டோன் 2. ஸோ அதாவது 26 திரைப்படங்களிலிருந்து 50 திரைப்படங்கள் வரைக்கும். அதாவது ஒரு நடிகன் வந்து எந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டண்டா வந்து மார்க்கெட்ல வந்து அவரை வைத்து தயாரிப்பாளர்கள் வந்து இந்த படங்களை தயாரித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி அறிவதற்காகவே இந்த ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கறது வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, வந்து ஒரு எந்த காலகட்டத்திலையும் சரி, ஒரு புது நடிகர் வந்து வரும்போது அவரை வைத்து தயாரிப்பாளர்கள் வந்து அந்த ஒரு நியூ கிரேஸ் அப்படிங்கறது போது வந்து நம்ம படங்கள் வந்து கொஞ்சம் கிடுகிடுன்னு வந்து எடுக்கிறது வந்து வழக்கம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வேகங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஏறும், திருப்பி வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அது அந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஒன்று டெவலப் ஆகும். ஸோ நடிகர் திலகத்தின் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கா என்பதை பற்றியான ஒரு தொகுப்பு நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இந்த செகண்ட் ரவுண்ட், இப்போ வந்து கோவிடுக்கு வந்து எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு முதல்ல சுற்று நடிகர் திலகத்தின் முதல் 25 திரைப்படங்கள் 3 வருடங்களில் தயாரிக்கப்பட்டன என்பதை நாம் முன்பே பார்த்தோம். அவரை வைத்து தயாரிக்கப்பட்டது. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து தமிழ் மொத்த நேரடி தமிழ் படங்களே வந்து டோட்டலாக வந்து 103 ஃபிலிம்ஸ் தான் நேரடி தமிழ் படங்கள். அதில் வந்து 25 படங்கள் நடிகர் திலகத்தை வைத்து தயாரிக்கப்பட்டன. தட் மீன்ஸ் க்ளோஸ் டு 25% ஆஃப் தமிழ் ஸ்ட்ரெயிட் ஃபிலிம்ஸ் வேர் ப்ரொடியூஸ்ட் கீப்பிங் நடிகர் திலகம் ஆஸ் அனோ ஆர்டிஸ்ட். ஸோ 25 திரைப்படங்களை திரு மேஜர் அவர்களை மாதிரி இங்கிலீஷும் சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே தமிழில் சொல்கிறேன்னேன்னு வந்து நினைக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் டு என்ன, இது வந்து எல்லா மொழிகளில் எல்லா இதுவும் இருக்கிறவங்க வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால தமிழ்லையும் வந்து தேவைப்படுகிறது. ஸோ முதல் 25 திரைப்படங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிக்க இது பண்ணும்போது அவரை வைத்து தயாரிக்கப்படும் போது நேரடியான தமிழ் படங்கள் 103 திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டன. 25 திரைப்படங்கள் அதில் நடிகர் திலகத்தின் திரைப்படங்கள். ஸோ கிட்டத்தட்ட 25% வந்து நடிகர் திலகத்தின் திரைப்படங்களாக இருந்தன. இது வந்து முதல் கட்டம். இரண்டாவது கட்டம் அதே நிலைமை வந்து தொடர்கிறதா என்பதைத்தான் வந்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஸோ அதாவது 26வது திரைப்படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பெற்ற செல்வம் அவருடைய திரைப்படம். இது வந்து பொங்கல் அன்னைக்கு 1956 பொங்கலுக்கு வந்து வெளியாகிறது. அன்னைக்கே வந்து 2 படம் ரிலீஸ் ஆகுது அவரோடது. அதாவது ஒன்று வந்து நான் பெற்ற செல்வம், இரண்டாவது நல்ல வீடு. ஸோ இது இரண்டுமே வந்து வெளியாகிறது. முதல் நாள் ஒரே நாளில் 2 திரைப்படங்கள் என்கிற கணக்கு முன்பே அவர் தொடங்கிவிட்டார். இது வந்து திரும்ப எகெயின் ஒன்ஸ் அகெயின் வந்து அந்த ஒரு இது வந்து இட் இஸ் கெட்டிங் ரிப்பீட்டட். ஸோ பாராகன் பிக்சர்ஸ் சார்பில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் நான் பெற்ற செல்வம், சோமு அவர்களின் இயக்கத்தில், ஏபி நாகராஜன் அவர்கள் தான் வந்து இந்த படத்துடைய கதை திரைக்கதை வந்து எழுதியிருக்கிறார். இசை ஜி ராமநாதன். ஸோ இதில் வந்து சினிமாட்டோகிராஃபர் வந்து ஜே ஜி விஜயம் என்பவர். ஸோ எடிட்டர் விஜயரங்கம். ஸோ கொரியோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் PS அண்ட் கோபாலகிருஷ்ணன் இவர்கள் தான் இது. இவருக்கு ஜோடியாக ஜி வரலட்சுமி. ஸோ ஓரளவுக்கு நல்ல வெற்றியை பெறுகிற ஒரு படமாக அமைகிறது நான் பெற்ற செல்வம். ஸோ நல்ல வீடும் அதே மாதிரி தான். ஜெய்சக்தி பிக்சர்ஸ் ஜே சிங்காவோட டைரக்ஷன், ML பதி அவர்கள் இதன் கதையை எழுதியிருக்கிறார். ஸோ நீலா, துரைக்கண்ணன், பிரேமானந்தம் அண்ட் ஜெகநாதன் ஆகியோர் வசனம் எழுதியிருக்கிறார்கள் இந்த படத்திற்கு. இசையமைத்திருப்பவர் கிருஷ்ணமூர்த்தி அண்ட் நாகராஜையர். ஸோ இவர்களுடைய இந்த ஒரு காம்பினேஷனில் வந்து இந்த படம் வந்து 2 படமும் வந்து ஒன்றா வந்து வருது. ஸோ இதை தொடர்ந்து நடிகர் திலகத்தின் நடிப்பில் ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் நானே ராஜா அப்படிங்கிற ஒரு படத்தில், அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் எடுக்கிறார் நடிகர் திலகம், அதாவது தெனாலிராமன்.
சத்தியநாளி ராமன் தெரியும் நமக்கு, கிருஷ்ணதேவராயருடைய கோட்ஷிப்ல இருக்கும். இந்த திரைப்படத்துல வந்து கிருஷ்ணதேவராயராக நடிப்பது வந்து என் டி ராமராவ் அவர்கள், ஜமுனா வந்து நடிகர் திலகத்தின் ஜோடியாக. இப்படி இதற்கு அடுத்தது ஃபுல் ரோல் வந்து வில்லன் ரோல்ல பெண்ணின் பெருமை என்ற திரைப்படம். இதில் தான் வந்து ஜெமினி அவர்களும் நடிகர் திலகம் அவர்களும் ஒன்றாக வந்து நடிக்க தொடங்கிய திரைப்படம் பெண்ணின் பெருமை. இந்த படம் வந்து பெரிய ஒரு ஹிட் ஆகுது, நடிகர் திலகத்துக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு 100 நாள் திரைப்படமாக அமைகிறது. இது 56 பிப்ரவரியில ரிலீஸ் ஆகிற ஒரு திரைப்படம், புள்ளையா அவர்களுடைய இயக்கத்தில். அதற்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ராஜாராணி, அதுக்கப்புறம் ஸ்ரீதரை வந்து தயாரிப்பாளராக இந்த நேரத்துல தான் வந்து இதை வந்து முக்கியமா சொல்லி ஆகணும். ஸ்ரீதர் அவர்களுக்கு வந்து தன் ஒரு படம் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அப்போ வந்து அவர் நடிகர் திலகத்தை போய் அப்ரோச் பண்ணி, இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு திரைக்கதை இருக்கு, திரைக்கதையும் எழுதியாச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த உங்களுடைய என்கிட்ட பைசா கிடையாது, நீங்க உங்க கால் ஷீட் கொடுக்கறதுக்கு எனக்கு சம்மதிச்சிங்க அப்படின்னா உங்க கால் ஷீட்டு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலே வந்து எனக்கு வந்து அதை வச்சு நான் ஒரு விளம்பரம் கொடுத்துருவேன், எனக்கு உடனடி வந்து ஃபைனான்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லவே, நடிகர் திலகம் அவருடன் ஏற்கனவே வந்து வேலை செய்திருப்பதால் அவரை பற்றி தெரிந்த நடிகர் திலகம் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து, ஒரு புது டைரக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவரை வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்து ஆக்கிறதுக்காக நடிகர் திலகம் பெரிய மனது வைத்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கவே இமீடியட்டா 4 பக்கத்துலேருந்து ஃபைனான்ஸ் வந்து கொட்டுது அவருக்கு. ஸ்ரீதருக்கு அமர்தீபம் வந்து அப்படி வந்து வெளியாகுது, மிகப்பெரிய ஒரு ஹிட் அமர்தீபம், பெரிய ஒரு சூப்பர் ஹிட் என்றே சொல்ல வேண்டும் அமர்தீபம் திரைப்படம். 100 அரங்கு நிறைந்த காட்சிகள் இப்படி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகுது படம். ஸோ தயாரிப்பாளர் ஆகிறார் ஸ்ரீதர், மேலும் நடிகர் திலகத்தை வைத்து பல திரைப்படங்கள் தயாரிக்கிறார் நடிகர் திலகம். அதை வந்து செப்பரேட்டா ஒரு டைரக்டர் அப்படிங்கிற, நடிகர் திலகத்தை வைத்து அதிக படங்கள் தயாரித்த நடிகர் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற இதுல அந்த சிறப்பு பதிவுலையும் அவர் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதை தொடர்ந்து வாழ்விலே ஒரு நாள், அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஒரு வில்லன், ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரம் ரங்கொன்ற திரைப்படத்தில். அதற்கு பிறகு வந்து பராசக்தியின் தெலுங்கு வடிவம் வந்து ரிலீஸ் ஆகுது, அது கிட்டத்தட்ட ஒரு 12 வாரங்கள் ஓடுகின்ற திரைப்படம். ஸோ அதற்கு பிறகு மக்களை பெற்ற மகராசி, வட்டார மொழி பேசி நடிகர் திலகம் நடித்து இதுவான மக்களை பெற்ற மகராசி 100 நாள் திரைப்படமாக அமைகிறது. வணங்காமுடி, வணங்காமுடி வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயம். வணங்காமுடி என்னன்னா தமிழ் திரையுலகிலேயே வந்து 80 அடி உயர கட் அவுட் வந்து சிவாஜி சாருக்கு தான் வந்து முதல்ல வந்து திரையுலகில் வந்து வைக்கிறாங்க. ஸோ சித்ரா தியேட்டர் வாசல் 80 ஃபீட்டுக்கு கட் அவுட் வச்சு அதுக்கு ஒரு போலீஸ் 2 போலீஸ் வந்து காவல் வைத்து, ஏன்னா பெரிய கட் அவுட்டுங்கும் போது விழாம இருக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கறதுனால வந்து போலீஸ் காவல் இதெல்லாம் வச்சு அந்த மாதிரி இது பண்றாங்க. வணங்காமுடியும் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் பிக்சர் ஆகுது. அதை தொடர்ந்து புதையல், மணமகன் தேவை, பிறகு தங்கமலை ரகசியம், பந்துலுவுடன் தயாரிப்பு வந்து தங்கமலை ரகசியம், அது கன்னடாலையும் வந்து அந்த படம் வந்து எடுக்கிறாங்க. அதன் பிறகு ராணி லலிதாங்கி, அம்பிகாபதி, பாக்யவதி, பொம்மாலப்பள்ளி, பொம்மை கல்யாணம் என்ற திரைப்படத்தின் தெலுங்கு வடிவம் பொம்மாலப்பள்ளி, அதற்கு பிறகுதான் நடிகர் திலகத்தின் முதல் இருவேட திரைப்படம் உத்தமபுத்திரன் வெளியாகிறது. ஒரு ஹீரோ வந்து ஒருத்தர் வந்து ஹீரோ ஒருத்தர் வந்து வில்லன், பெரிய ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலிம் கலெக்ஷன்ல இந்த படம் வந்து எக்ஸலண்ட் கலெக்ஷன் இந்த படம் வந்து. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப்லயும் சரி மற்ற பதிவுகளையும் பொய்யா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து இந்த படம் வந்து சுமாராக தான் போச்சு, நடிகர் திலகமே வந்து அப்படி சொல்லியிருக்காரு, நல்லா வந்து ஏகப்பட்ட பொய்யும் புழுகையும் வந்து பேசிட்டு இருக்காங்க. உத்தமபுத்திரன் சப்போஸ் டு பி த ஒன் ஆஃப் த கிரேட் சூப்பர் ஹிட் ஃபிலிம். ஸோ கேசினோலெல்லாம் இந்த படம் வந்து அப்படி ஒரு ஓட்டம், சென்னை பொறுத்தவரை மதுரையில் 100 நாள், சென்னையில் 100 நாள், மைசூரில் வந்து 100 நாள், இப்படி வந்து 100 நாட்களை வந்து தாண்டி ஓடிய ஒரு திரைப்படமாக அமைகிறது உத்தமபுத்திரன். அதற்கு தொடர்ந்து வருகிற பதிபக்தியும் அதே போல ஒரு சூப்பர் ஹிட்டாக அமைகிறது. சம்பூர்ண ராமாயணம் திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் மித்தாலஜி சப்ஜெக்ட், பரதன் பாத்திரம் ஏற்கிறார் ராஜாஜி, அந்த படத்தை பார்த்து பரதனை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிமார்க் பண்றாரு. ஸோ இந்த திரைப்படம் வெள்ளி விழா, மதுரை ஸ்ரீதேவியில் வந்து வெள்ளி விழா ஓடிய திரைப்படமாக அமைகிறது சம்பூர்ண ராமாயணம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பொம்மை கல்யாணம் வந்து ரிலீஸ் தெலுங்குல இது பண்ணின, அதுக்கப்புறம் தமிழ்ல, அதற்கு 49வது திரைப்படமாக அன்னையின் நாணை திரைப்படம் அமைகிறது. அது வந்து ஒரு 12 வீக்ஸ் ஃபிலிம் அன்னையின் நாணை. அதற்கு பிறகு அவருடைய 50வது திரைப்படம் சாரங்கதாரா. சாரங்கதாரா ஒரு சுமாரான திரைப்படம் தான், பெரிய வெற்றியெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, நார்மல் ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான். மினர்வா பிக்சர்ஸ் தயாரிப்பு,
வி எஸ் ராகவன் அவர்கள் தான் இந்த படத்துடைய டைரக்டர். எஸ் டி சுந்தரம் அவர்கள் தான் வந்து இதன் கதை திரைக்கதையை அமைக்கிறார். வசனம் அவர்கள் வந்து ஜி ராமநாதன், என் சி பாலகிருஷ்ணன் அவர்களுடைய இசை இந்த திரைப்படத்திற்கு அமைகிறது. இதில் திரு எஸ் வி ரங்கராவ், எம் என் நம்பியார், ராஜசுலோச்சனா ஆகியோர் வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்துல தான் மிகப்பெரிய ரொம்ப ஒரு பிரபலமான பாட்டு, இந்த புறா ஆட வேண்டுமானால் இளவரசர் பாட வேண்டும் அப்படின்ட்டு, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் வெண்புறாமே அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த படம் தான் வந்து சமீபத்தில் ஒரு விஜய் படத்தில் கூட வந்து அது ஒரு மாடர்னாக வந்து டிஜிட்டல் வடிவில் அது ஒரு மாடர்ன் சாங்காக வந்து பண்ணினாங்க, இந்த போக்கிரியோ ஏதோ ஒரு படத்தில். ஸோ இந்த பாடல் தான். ஆக 15 ஆகஸ்ட் 15 வெளியாகிறது சாரங்கதாரா, அவருடைய 50வது திரைப்படமாக அமைகிறது. ஸோ அவருடைய 26வது திரைப்படமாக 14/1/56 தொடங்கிய 26வது திரைப்படம், 50வது திரைப்படம் வந்து 15/8/1958, அதாவது சராசரி 2 வருடம் 7 மாதம். ஸோ மாத கணக்கில் சொல்ல வேண்டுமென்றால் 31 மாதத்தில் 25 திரைப்படங்கள், அடுத்த 25 திரைப்படங்கள் வருது, 50 திரைப்படங்களை நிறைவு செய்கிறார். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 1952 தீபாவளிக்கு பராசக்தி, 1958 ஆகஸ்ட் சாரங்கதாரா. அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்க 52 கிட்டத்தட்ட 6 வருடத்திற்கும் குறைவு 50 திரைப்படங்களை நிறைவு செய்கிறார். ஸோ இந்த செகண்ட் ரவுண்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சராசரி வருடத்திற்கு 8 திரைப்படங்கள் மேல் நடிக்கிறார் நமது நடிகர் திலகம், அவரை வைத்து தயாரிக்கப்படுகின்றன. ஸோ இந்த 58 வரை, 52 தீபாவளியிலிருந்து 58 ஆகஸ்ட் வரை மொத்த நேரடி தமிழ் திரைப்படங்கள் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் ஒரு 103, இரண்டாவதும் அதே கணக்கு தான் வருது, 103 படங்கள், 104 படங்கள் வந்து எடுத்திருக்காங்க இந்த செகண்ட் டேர்ம்ல. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 208 படங்களில் 50 படங்கள் வந்து நடிகர் திலகத்தை வைத்து தயாரிக்கப்படுகின்றன. அப்படின்னா வந்து பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க, இந்த மோர் தென் 20%, 22-23% கிட்ட வந்து வருது, 23% வந்து அப்பயும் வந்து நடிகர் திலகத்துடைய மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருந்திருக்கு. ஸோ நடிகர் திலகம் அவருடைய மார்க்கெட் 2வது ரவுண்டிலையும் வந்து இறங்கலை, ஏறுமுகம்தான். ஸோ மற்ற நடிகர்களும் நடித்து கொண்டு தான் இருந்தார்கள், அவர்களுக்கும் திரைப்படங்கள் இருந்து கொண்டு தான் இருந்தன. ஸோ நடிகர் திலகத்தின் மார்க்கெட் ஆல்வேஸ் ஸ்டெடி இந்த 2வது ரவுண்டு. அடுத்தது 51வது திரைப்படத்திலிருந்து 75 வரை பார்ப்போம். இதில் இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6 திரைப்படங்கள் வந்து 100 நாட்களை வந்து கடந்து ஓடி இருக்கிறது, ஒரு திரைப்படம் வந்து வெள்ளி விழா வந்திருக்கிறது. ஸோ அதில் என்னெல்லாம் படங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, 100 நாள் ஓடிய திரைப்படங்கள் பெண்ணின் பெருமை, அமரதீபம், வணங்காமுடி, உத்தமபுத்திரன், பதிபக்தி, சம்பூர்ண ராமாயணம். இதில் சம்பூர்ண ராமாயணம் மதுரை ஸ்ரீதேவியில் வெள்ளி விழா ஓடி இருக்கிறது, அதற்குண்டான தகவல்கள் இருக்கின்றன, ஆனால் விளம்பரம் வந்து இல்லை. மற்ற இது எல்லாத்துக்குமே வந்து விளம்பரம் இருக்கு, நீங்க இதுல வந்து பாப்பீங்க. ஸோ இப்படி நடிகர் திலகத்தின் முகம் என்றுமே ஏறுமுகமாக அமைகிறது 50வது திரைப்படத்தை பொறுத்தவரையில். வளர்க நடிகர் திலகத்தின் புகழ். மீண்டும் ஒரு சிறப்பு பதிவுடன், பிலிமோகிராஃபியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த கோவிடோட செகண்ட் இது, இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா யாரும் எழுந்துடாதீங்க. முன்னாடி எப்படி டிசிப்ளினை ஃபாலோ பண்ணினீங்களோ அதே மாதிரி டிசிப்ளினை தயவு செஞ்சு வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ரிஸ்க் எடுக்கிற டைம் இல்லை, ஏன்னா வந்து எனி டைம் தேர்ட் வேவ் வந்து வருது அப்படின்லாம் வந்து இப்போ நியூஸ்ல எல்லாம் வந்து சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத நம்ம ஆராய போறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கிறது எப்பவுமே பெட்டர். ஸோ பைக்ல இதெல்லாம் போகும்போது, வெளியில போகும்போது 2 மாஸ்க் தயவு செஞ்சு வந்து போடுங்க. கையில முடிஞ்சது அப்படின்னா வந்து கிளவுஸ் போட்டுட்டு போங்க. போயிட்டு வந்ததுக்கு பிற்பாடு நல்லா சோப்பு போட்டுட்டு ஹேண்டெல்லாம் வந்து வாஷ் பண்ணுங்க. போட்டுட்டு இருக்கிற அந்த வெளியில போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை வாஷிங்க்கு வந்து போட்டுட்டு ஒரு குளியலை வந்து போட்டுருங்க. ஸோ வருமுன் இப்படிதான் வந்து நம்ம வந்து நம்மளை நாம காப்பாத்திக்கணும். காரணம், நம்மளை நம்பி நம்ம குடும்பங்கள் இருக்கு. ஸோ சுவர் இருந்தால்தான் சித்திரம் தீட்ட முடியும். ஆகவே ப்ளீஸ் பி சேஃப், என்ஜாய் யுவர் லைஃப், ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ.
வளர்க நடிகர் திலகத்தின் புகழ்.